நாடு முழுவதும் உள்ள பலதரப்பட்ட மக்கள் மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் ஊரடங்கை நீட்டிக்க ஆதரவு தெரிவித்த நிலையில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நாடு தழுவிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் வரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் கொரோனா பாதிப்பு இல்லாத இடங்களில் ஊரடங்கிற்கான சில நிபந்தனைகள் தளர்த்த அனுமதிக்கப்படும் என்றும் இதற்கான விதிமுறைகள் இன்று வெளியிடப்படும் என்றும் பிரதமர் தமது தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டார் நாடு தழுவிய அளவில் இருபத்தோரு நாட்கள் ஊரடங்கு முடிவடைய இருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நாட்டில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தோரு நாள் ஊரடங்கு மே மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார் கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் மிக வலுவான முறையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை நாடு சந்தித்துள்ள போதிலும் மனித உயிர்களை பாதுகாக்க வேறு வழி இல்லை என்றார் நாடு தழுவிய அளவில் மூன்று வார காலம் கடைபிடிக்கப்பட்ட ஊரடங்கால் கோவிட் தொற்று இந்தியாவில் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த பல நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் விரைவான முடிவுகள் மற்றும் அணுகுமுறையால் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளோம் என்று அவர் கூறினார் ஊரடங்கு உத்தரவு தனிநபர் விலகல் உள்ளிட்ட

होलिस्टिक अप्रोच न अपनाई होती इंटीग्रेटेड अप्रोच न अपनाई होती समय पर तेज फैसले न लिए होते तो आज भारत की स्थिति क्या होती लेकिन बीते दिनों के अनुभवों से यह साफ है ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களின் சிரமங்களை அரசு நன்கு அறிந்து கொண்டதாகவும் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தவிர்க்க இயலாதவை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் போதுமான அளவுக்கு மருந்து பொருட்கள் மற்றும் ரேஷன் பொருட்கள் இருப்பு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டு மக்கள் முக்கியமான ஏழு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் அவற்றில் முக்கியமானது தனிநபர் இடைவெளியை கட்டாயமாக பராமரிப்பதுடன் வீடுகளில் உள்ள மூத்த குடிமக்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஊரடங்கு விதிமுறைகளை தீவிரமாக பின்பற்றி முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று அவர் கூறினார் ஏழை மக்களுக்கு உதவுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கிய சேது செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பணியில் உள்ள தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யாமல் இருப்போம் கொரோனா தடுப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்ற ஏழு வேண்டுகோள்களை பிரதமர் தமது உரையில் முன்வைத்தார் இம்யூனிட்டி आयुष मंत्रालय द्वारा जो निर्देश दिए गए हैं उसका अगर हम पालन करें गर्म पानी है काढ़ा है इनका निरंतर सेवन करें